ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கட்டு ஜோ ஸ்டான்லி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஒரு டாபிக். ஆக்சுவலி இந்த டாபிக் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம யூசர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் எனக்கு மெயில் பண்ணியிருந்தாங்க. என்ன டாப்பிக்னு பார்த்திங்க அப்படின்னா, இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் ரெடி பண்ணுறாங்க, ஆனால் அவங்களால வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் ஹோஸ்ட் பண்ண முடியல. ஆன்லைனில் ஹோஸ்ட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு செட் ஆஃப் பேமெண்ட் நீங்கள் கொடுக்கணும். அந்த பேமெண்ட் வைஸ் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், உங்கள் ப்ராஜெக்ட்ஸை ஆன்லைனில் அப்லோட் பண்ணி எல்லோரும் யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணலாம். இது நிறைய ஃப்ரீ ஹோஸ்டிங்ஸ் இருக்குது. அதில் ஒரு சூப்பரான ஒரு ஃப்ரீ ஹோஸ்டிங் ஒன்று உங்களுக்கு இதில் நான் டெமோ காட்ட போகிறேன். உங்கள் ப்ராஜெக்டை எப்படி நீங்கள் ஆன்லைனில் இதில் இம்போர்ட் பண்ணுறது, இன்க்ளூடிங் டேட்டா பேஸோடு எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இதில் பார்க்கலாம், சரிங்களா? இந்த இ லைப்ரரி மேனேஜ்மெண்ட் நீங்கள் வந்து ஏற்கனவே நம்ம வீடியோ சீரீஸில் பார்த்துருப்பீங்க. இது ஒரு சிம்பிளான ஒரு இ லைப்ரரி ப்ராஜெக்ட். இது நான் உங்களுக்கு எடுத்திருப்பேன். இந்த ப்ராஜெக்டை எப்படி நான் ஆன்லைனில் ஹோஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறத காட்டுறேன். இதை பாருங்கள், லோக்கல் ஹோஸ்ட் இருக்குது. லோக்கல் ஹோஸ்ட் மீன்ஸ் நம்ம லோக்கல் மிஷினில் நமக்கு இருக்குது, சரிங்களா? இப்போ நீங்கள் ஆன்லைன் சர்வீஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால், முக்கியமான ஒரு விஷயம், உங்ககிட்ட ஒரு மெயில் ஐடி இருக்கணும், ஓகேங்களா? நீங்கள் ஜிமெயில், யாஹூ, ஏதாவது ஒரு இமெயில் சர்வீஸில் நீங்கள் வந்து உங்களோட மெயில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? அதுக்கப்புறம் கூகுளில் போங்க. நிறைய ஹோஸ்டிங் சர்வீஸ் ஃப்ரீ இருக்குது. இதில் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, 000 போட்டுக்கோங்க. 000 வெப் ஹோஸ்ட்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை செலக்ட் பண்ணுங்கள். கூகுளில் போய் ஜஸ்ட்டு 000 வெப் ஹோஸ்ட்னு கொடுங்க. இதை கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம்னா, இந்த ஃபஸ்ட்டு லிங்க் இருக்குது பார்த்தீங்களா, ஃப்ரீ வெப் ஹோஸ்ட் PHP MySQL cPanel இருக்குது பார்த்தீங்களா. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இது வந்து ஃப்ரீ ஹோஸ்ட் வித்தவுட் ஆட் எதுவுமே கிடையாது. நீங்கள் என்ன பண்ணலாம், ஈஸியாக உங்களோட கண்டென்ட்டை நீங்கள் ஆன்லைனில் போஸ்ட் பண்ணிக்க முடியும். இன்கேஸ் இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா, நீங்கள் இவங்ககிட்ட பே பண்ணி கூட நீங்கள் உங்கள் ஃப்யூச்சரை நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்க முடியும், சரிங்களா? இப்போ பாருங்கள், இதை நான் கிளிக் பண்ணுறேன். இதை கிளிக் பண்ணோடனே இவங்களோட அஃபிஷியல் பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். இந்த அஃபிஷியல் பேஜில் பாருங்கள், இதில் வந்து சைன் அப் ஃபார் ஃப்ரீன் இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இதை நீங்கள் கிளிக் பண்ணோடனே ஜஸ்ட் ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் உங்களோட மெயில் ஐடி கொடுங்க, ஓகேங்களா? இதை நான் என்னோட மெயில் ஐடி கொடுக்குறேன், ஸ்டான்லி 1768@gmail.com. ஆக்சுவலி இது ஒரு டெம்பரவரி மெயில் ஐடி நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு. நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணுறதா இருந்தால் tutorjoes@gmail.com அதுக்கு நீங்கள் மெயில் பண்ணுங்கள். இதில் வந்து பாஸ்வேர்டு, உங்களுக்கு என்ன பாஸ்வேர்டு வேணுமோ அந்த பாஸ்வேர்டு நீங்கள் போட்டுக்கோங்க. நான் ஒரு பாஸ்வேர்டு கொடுத்துக்கிட்டேன். உங்கள் வெப்சைட்டுக்கு நீங்கள் ஒரு நேம், அவங்க ஆக்சுவலி வந்து இந்த நேம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சைடில் வந்து ஒரு டெமோக்காக வச்சுருக்காங்க. நான் இதை இ லைப்ரரின்னு வச்சுக்கிறேன், ELIB அப்படின்னு கொடுத்துருக்கேன், சரிங்களா? இதை கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலான்னா, கெட் ஃப்ரீ ஹோஸ்டிங் அப்படின்னு நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து கூகுளோட வெரிஃபிகேஷன் ஒன்று கேட்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேப்ஷா வெரிஃபிகேஷன். நீங்கள் இதில் பாருங்கள், இந்த வெரிஃபிகேஷனை கரெக்டாக நீங்கள் கொடுத்துருங்க. நீங்கள் வெரிஃபை பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோட் ஆக ஆரம்பிச்சிடும். இது ஸ்டார்டிங் ஸ்டேஜில் கொஞ்சம் உங்களுக்கு சைட் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்க மாதிரி தான் இருக்கும். நீங்கள் உங்கள் ப்ராட்பேண்ட் ஸ்பீட் கொஞ்சம் ஹெவியாக இருந்ததுன்னா நல்லா ஈஸியாக உங்களுக்கு லோட் ஆகிடும், ஓகேங்களா? இதில் பாருங்கள், லோட் ஆகிடுச்சு. இதில் பாருங்கள், உங்களுக்கு ஐம் ப்ரோ அப்படின்ட்டு இருக்கு, ஐம் அ ப்ரோக்ராமர், இல்லை நான் லேர்ன் பண்ணுறேன் அப்படின்னா இட்ஸ் ஓகே, ஐ வாண்ட் டு லேர்ன், ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணால் போதும். இதில் பார்த்தீங்களா, என்னோடய இமெயில் ஐடி எனக்கு ஆட்டோமேட்டிக்காக டிஸ்பிளே ஆகிடுச்சு. அவைட்டிங் ஃபார் இமெயில் கன்ஃபர்மேஷன். இதில் வந்து இமெயில் கன்ஃபர்மேஷனுக்காக எனக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ நான் என்ன பண்ணுறேன், என்னோட இமெயில் ஐடியில் பார்த்தீங்களா ஒரு கன்ஃபர்மேஷன் மெயில் ஐடி வந்திருக்கும். இதில் நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் வெரிஃபை மட்டும் கொடுங்க போதும். நீங்கள் வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு உங்களோட அக்கௌண்ட் வந்து எனேபிள் ஆக ஆரம்பிச்சிடும், சரிங்களா? இது எனேபிள் ஆகட்டும், அதுக்குள்ள நம்ம ப்ராஜெக்ட் போயிடலாம். இல்லை பார்த்தீங்கன்னா, நான் அந்த ப்ராஜெக்டில் உங்களுக்கு வந்து டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி நான் எடுத்திருந்தேன் அந்த இலேபி ப்ராஜெக்டில். நம்ம லோக்கல் ஹோஸ்ட்டில் போயிட்டு அந்த PHP மை அட்மினில் நம்ம ப்ராஜெக்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ப்ராஜெக்ட் அந்த டேட்டாபேஸை செலக்ட் பண்ணுங்கள். எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த டேட்டாபேஸ் உங்களுக்கு எக்ஸ்போர்ட் ஆகிடும், சரிங்களா? இப்போ எக்ஸ்போர்ட் அப்படின்னு கொடுத்துட்டு கோ கொடுத்துருங்க. கோ கொடுத்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எஸ்கியூஎல் ஃபைல் ஒன்று ஜென்ரேட் ஆகிடும். அது உங்கள் டவுன்லோட் லொக்கேஷனில் உங்களுக்கு உட்காந்துக்கும், சரிங்களா? இது நீங்கள் என்ன பண்ணலான்னா, உங்களுக்கு நான் ஆக்சுவலி இங்கே டெஸ்க்டாப்பில் நான் பேஸ்ட் பண்ணியிருக்கேன், இங்கிருந்து நான் எடுத்துக்கிறேன், சரிங்களா? டெஸ்க்டாப்பில் என்னோடய ஃபைல் நான் வச்சுருக்கேன். இதை நீங்கள் நோட் பேடில் ஓப்பன் பண்ணி பாருங்கள். கிரியேட் டேட்டாபேஸ் இஃப் அப்படின்ட்டு இருக்கு பார்த்தீங்களா, இது ஆக்சுவலி எதுக்காகனா, டேட்டாபேஸ் வந்து அதுவும் ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் பண்ணுறதுக்கான கோடிங் இதில் இருக்குது. இந்த குவெரி இதில் இருக்குது, இது நமக்கு வேண்டாம். இது இந்த டூ லைன்ஸ் மட்டும் ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஏன்னா இந்த பர்மிஷன் வந்து சிபேனலில் கிடைக்காது, நீங்கள் வந்து முன்னாலேயே வந்து டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணுற மாதிரி வரும், ஓகேங்களா? மேனுவலாக க்ரியேட் பண்ணுற மாதிரி வரும். இப்போ இதை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். அண்ட் தென் நம்ம வெப்சைட்டுக்கு வந்துடுவோம். ஜஸ்ட் ஒரு ரெஃப்ரெஷ் மட்டும் பண்ணுங்கள். நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் ரன்னிங் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்துருச்சு. இதில் பார்த்தீங்களா, கீழே இதுதான் உங்களோட வெப்சைட், ஓகேங்களா? இந்த மேனேஜ் வெப்சைட் கீழே பாருங்கள், உங்கள் வெப்சைட்டோட நேம் வந்துடும், டொமைன் நேம். இந்த டொமைன் நேமை நீங்கள் காப்பி பண்ணி நீங்கள் உங்களோட நோட் பேட்லேயோ நீங்கள் பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க, சரிங்களா? இந்த நேமில் தான் உங்கள் வெப்சைட்டை நீங்கள் அக்சஸ் பண்ண முடியும். என்னோடய இமெயில் ஐடி ஆட்டோமேட்டிக்காக எனக்கு அப்படியே இதில் வந்துருச்சு.
இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட டொமைன் நேமை நான் காப்பி பண்ணி வச்சுக்கிட்டேன். இதில் பாருங்கள், இப்போ நான் இது வந்து ரெஃப்ரெஷ் பண்ணியாச்சு. மேலே பாருங்கள் ஃபைல் மேனேஜர்னு இருக்குது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேனேஜ் டேட்டா பேஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா. இந்த ஃபைல் மேனேஜரை நீங்கள் ஒரு டேபில் ஓப்பன் பண்ணிக்கோங்க, இது லோட் ஆகட்டும். இதில் நம்ம ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. அதே மாதிரி மேனேஜ் டேட்டா பேஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம இதில் வந்து ஆன்லைன்லேயே நம்ம ஒரு டேட்டா பேஸ் ஒன்று கிரியேட் பண்ணிக்க முடியும். இப்போ ஒரு புது டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணணும்னு சொன்ன ஸ்க்ரால் பண்ணுறேன், இங்கே நியூ டேட்டா பேஸ் அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணுறேன். இங்கே டேட்டா பேஸ் நேம் நீங்கள் ஏதாவது ஒன்று கொடுத்துக்கோங்க, நான் புக் அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன். யூசர் நேம் என்ன பண்ணுறேன், ரூட்னு கொடுக்குறேன். பாஸ்வேர்ட் வந்து நான் ஏதாவது ஒரு பாஸ்வேர்ட் 7 8 9, நான் 1 2 3 4 5 6 7 8 9 அப்படிங்கிறத கொடுத்துக்கிட்டேன் சரிங்களா. கிரியேட் கொடுத்த உடனே பாருங்கள் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டேட்டா பேஸ் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆக ஆரம்பிச்சிடும். உங்கள் டேட்டா பேஸ் நேம் பார்த்தீங்களா, ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஒரு ஐடி ஒன்று ஜென்ரேட் பண்ணியிருப்பாங்க, அந்த ஐடி கூடவே பாருங்கள் உங்கள் டேட்டா பேஸ் நேம் வந்திருக்கும். உங்கள் யூசர் நேம் வந்துருச்சு, டிஃபால்ட்டாக நாம் யூஸ் பண்ணுற லோக்கல் ஹோஸ்ட் தான், நீங்கள் அதே லோக்கல் ஹோஸ்ட் டிபி நேம் சாரி ஹோஸ்ட் நேம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் வந்து பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 ஓகேங்களா. இது கிரியேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ இதில் பார்த்தீங்களா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஜென்ரேட் ஆகிடுச்சு, டேட்டாபேஸ் ஜென்ரேட் ஆகிடுச்சு. நீங்கள் மேனேஜில் போயிட்டு பிஹெச்பி மை அட்மின் கிளிக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு நீங்கள் பிஹெச்பி மை அட்மின் எப்படி லோக்கலில் யூஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரியே உங்களுக்கு இதுலேயும் உங்களுக்கு லோட் ஆக ஆரம்பிச்சிடும் பார்த்தீங்களா. லோட் ஆகிடுச்சு. இந்த டேட்டாபேஸை செலக்ட் பண்ணிக்கோங்க, இதில் போயிட்டு இம்போர்ட் சேம் ஆஸ் நீங்கள் லோக்கல் ஹோஸ்ட்டில் பிஹெச்பி மைன்மின் என்ன யூஸ் பண்ணீங்களோ அதே தான் இதையும். நான் டெஸ்க்டாப்பில் இருக்கிற என்னோட டேட்டாபேஸ் ஃபைல் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன், செலக்ட் பண்ணிவிட்டு கோ கொடுக்குறேன். ஆட்டோமேட்டிக்காக எனக்கு டேட்டாபேஸ் வந்து இதுக்குள்ளே இம்போர்ட் ஆகிடும் சரிங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா ஆன்லைன் சர்வரில் நம்ம என்ன பண்ணிட்டோம், நம்மளோட டேட்டாபேஸ் ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட்டாக நம்ம இன்சர்ட் பண்ணிட்டோம் சரிங்களா. அண்ட் தென் ஃபைல் மேனேஜர் போகிறீங்க பார்த்தீங்களா, அப்லோட் ஃபைல்ஸுன்னு கொடுங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம ஃபைல்ஸ் வந்து நம்ம ப்ராஜெக்டில் பாருங்கள் நிறைய ஃபைல்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம், இது நீங்கள் இப்படியே நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. இப்போ பாருங்கள் நான் டிஃபால்ட்டாக இருக்க நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், அந்த பெரிய ஃபைல்ஸ் எல்லாத்தையும் டெலிட் பண்ணிடுறேன். நம்ம சோர்ஸ் கோட் மட்டும் நான் என்ன பண்ண போகிறேன்னா வச்சுக்க போகிறேன். இதை மட்டும் செலக்ட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுங்கள், அச்சீவ் பண்ணுங்கள், அதை ஜிப் ஃபார்மெட்டுக்கு மாற்றிக்கோங்க சரிங்களா. இந்த ஜிப் ஃபைலை மட்டும் நம்ம என்ன பண்ணலாம்னா அப்லோட் பண்ணிக்கலாம் சரிங்களா. இதில் பாருங்கள் டாப்பில் இந்த அப்லோட் ஃபைல்ஸ் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஃபைலை சூஸ் பண்ணுங்கள். என்னோடது வந்து பார்த்தீங்கன்னா வேம் சர்வரில் WWW இ லைப்ரரியில் அந்த ஜிப் ஃபைலை மட்டும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஆல் ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் கொடுத்துக்கோங்க. பார்த்தீங்களா நான் செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அப்லோட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். பார்த்தீங்களா நமக்கு அப்லோட் ஆகிடுச்சு. இந்த ஜிப் ஃபைலை நீங்கள் என்ன பண்ணலான்னா ஜஸ்ட் எக்ஸ்ட்ராக்ட் மட்டும் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ராக்ட் பண்ண உடனே லொக்கேஷன் கேட்குது, எக்ஸ்ட்ராக்ட் கொடுங்க. டிஃபால்ட்டாக ஒரு ஃபோல்டர் நேம், அந்த ஜிப் ஃபைல் என்ன நேமில் இருக்கும் அந்த நேமில் இருக்கும் சரிங்களா. பார்த்தீங்களா எனக்கு ஜிப் ஆகிடுச்சு. எப்போவுமே ஒரு முக்கியமான விஷயம் நாம் வச்சுக்கோங்க, நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃபோல்டரில் நீங்கள் உங்கள் வெப்சைட்டை நீங்கள் பேஸ்ட் பண்ணக்கூடாது. இந்த ஃபோல்டரை விட்டு நீங்கள் எல்லாத்தையும் மூவ் பண்ணி வெளியே போடுங்க ஓகேங்களா. நான் உங்களுக்கு ப்ரீவியஸாக நிறைய கிளாஸில் நான் சொல்லியிருப்பேன், இண்டெக்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா டிஃபால்ட் ஹோம் பேஜ்னு சொன்னேன் ஓகேங்களா. இப்போ இந்த இண்டெக்ஸ் பேஜ் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஹோம் பேஜாக வந்துடும் சரிங்களா. இப்போ இங்கே பாருங்கள் நான் செலக்ட் பண்ணிட்டேன் எல்லாமே, இதை மூவ் கிளிக் பண்ணுறேன், இந்த ஃபோல்டரை சேஞ்ச் பண்ணுங்கள். இதில் இந்த பப்ளிக் HTML இருக்குது பார்த்தீங்களா, இதை மட்டும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிக்கோங்க. இதை மட்டும் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இதுதான் பப்ளிக் HTML-க்குள்ளே நம்ம எல்லா ஃபைல்ஸும் நமக்கு இருக்கணும். செலக்ட் திஸ் அப்படிங்கிறது கொடுத்துக்கிட்டேன், மூவ் கொடுங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஃபைல்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மூவ் ஆகி உங்களுக்கு வெளியே வந்துடும் சரிங்களா. இப்போ இங்கே பாருங்கள் பப்ளிக் HTML வெளியே வந்துருச்சு. இப்போ நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி நீங்கள் பேஸ்ட் பண்ணியிருக்க இந்த ஹோஸ்ட் நேம் இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. இதை காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் வெளியே போயிட்டு பேஸ்ட் பண்ணி உங்கள் ப்ரௌசரில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் நீங்கள் என்டர் அடிங்க, ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ப்ராஜெக்ட் உங்களுக்கு ஆன்லைனில் வந்துடும் சரிங்களா. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ இங்கே பாருங்கள் நான் அட்மின் லாகின் நான் கிளிக் பண்ணுறேன், இங்கே பாருங்கள் எனக்கு 404 எரர் வருது. இப்போ இதில் வந்து எதனால் இந்த எரர் வருதுன்னா, இங்கே பாருங்கள் உங்கள் ஃபைல் வந்து இங்கே அட்மின் லாகின் இருக்கான்னு பார்த்துக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க. அட்மின் லாகின் நம்மக்கிட்ட இங்கே அட்மின் லாகின் இருக்குது ஓகேங்களா. ஆனால் அதே நேம் தான் இங்கேயும் இருக்குது, ஏன் லோட் ஆகலைன்னா, நீங்கள் லினக்ஸ் சர்வர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து கே சென்சிட்டிவாக தான் இருக்கும் சரிங்களா. அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா ஜஸ்ட் இங்கே ஸ்மால் லெட்டர் ஏ கொடுத்து நாங்கள் என்டர் அடிக்கும்போது உங்களுக்கு அந்த பேஜ் வந்து உங்களுக்கு லோட் ஆகிடும் சரிங்களா. இது வந்து லோட் ஆகிடுச்சு.
இது வந்து முக்கியமான விஷயம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாம் யூஸ் பண்ணுற ஒவ்வொரு ஃபைல் நேமும் கேஸ் சென்சிட்டிவாக வச்சுக்கணும். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட டேட்டாபேஸ் கனெக்ஷன் பாருங்கள், இங்கே எரர் காட்டுது பாருங்கள். இது வந்து என்னென்னா, நம்ம டிஃபால்ட்டாக நம்ம க்ரியேட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டேட்டாபேஸ் கனெக்ஷன் வந்து லோக்கல் ஹோஸ்ட் அந்த மாதிரி நம்ம லோக்கல் கனெக்ஷனுக்கு என்னவோ அதுக்கேற்ற மாதிரி போட்டிருப்போம். நம்ம ஒரு கான்ஃபிக் ஃபைல் ஒன்று யூஸ் பண்ணியிருப்போம், அந்த ஃபைலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் கொடுத்துருந்துருப்பேன். இங்கே பாருங்கள், கான்ஃபிக் ஃபைல், அந்த கான்ஃபிக் ஃபைலை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிட்டால் போதும், சரிங்களா? சரி, இதில் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டாபேஸ் நான் சேவ் பண்ணியிருக்கேன். ரெகுலராக நான் கான்ஃபிக் யூஸ் பண்ணுவேன், இதில் டேட்டாபேஸ் டாட் பிஹெச்பி நான் கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்களா, உங்களுக்கு இந்த மாதிரி வந்திருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லோக்கலில் யூஸ் பண்ணியிருக்க கனெக்ஷன். ஆக்சுவலி இதில் வந்து நம்ம கனெக்ஷன் எப்படி இருக்கணும்னா, இங்கே பாருங்கள், இது நம்ம டேட்டாபேஸ் நேம். ஸோ டேட்டாபேஸ் நேமை நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, அப்படியே நான் இதில் ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இது நம்மளோட யூசர் நேம். யூசர் நேம் நான் வந்து போட்டுக்கிட்டேன். நம்மளோட பாஸ்வேர்ட் 1 2 3 4 5 6 7 8 9 நான் இதை மாற்றிக்கிட்டேன். இதை இந்த டேட்டாபேஸ் கனெக்ஷன் ஸ்ட்ரிங்கை நாம் என்ன பண்ணணும்னா, இதில் ரீப்ளேஸ் பண்ணிக்கிறோம். இதில் ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிவிடுங்க. இது சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுத்துட்டீங்கன்னா போதும், சரிங்களா? இப்போ நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த எரர் உங்களுக்கு வராது, அந்த எரரும் உங்களுக்கு ரிமூவ் ஆகிடும், சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட்டாபேஸ் கனெக்ஷன் உங்களுக்கு கரெக்டாக வந்துருச்சு. இப்போ மறுபடியும் பாருங்கள், நான் இந்த அட்மின் லாகின் கிளிக் பண்ணுறேன். எனக்கு வந்து பாருங்கள், எனக்கு இந்த ப்ராப்ளம் வந்திருக்கு. இந்த ரீசன் என்னென்னா, நான் அந்த சைட் நேவிகேஷன் பாரில் வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் லெட்டர் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதனால் வந்து நீங்கள் வந்து டிசைன் பண்ணும்போதே, ஒரு ரியல் டைம் வெப்சைட் நீங்கள் டிசைன் பண்ணும்போதே கம்பல்சரி நீங்கள் அந்த ஃபைல் நேம் எல்லாம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. பார்த்துக்கிட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள், சரிங்களா? இப்போ இதில் பாருங்கள், இந்த பேஜ் இந்த சைட் நேம் நான் எடுக்கிறேன். இதில் நான் அதை ரிமூவ் அதை நான் ரீநேம் பண்ணிக்கிறேன். எடிட், இதில் பார்த்தீங்களா கேபிட்டல் ஏன் இருக்கா, இதை நான் ஸ்மால் ஏன் மாற்றிக்கிறேன். சேவ் அண்ட் க்ளோஸ் அப்படிங்கிறத நான் கொடுத்துக்கிறேன். இப்போ நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள், எந்த ப்ராப்ளமும் வராது, ஓகேங்களா? யூசர் லாகின் கிளிக் பண்ணுறேன், யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன் கிளிக் பண்ணுறேன், ஓகேங்களா? இப்போ டெம்பரவரியாக நான் ஒன்று கொடுக்க போகிறேன். பார்த்தீங்கன்னா ராம்குமார், பாஸ்வேர்ட் 1 2 3 4 ram@gmail.com. ஜஸ்ட் ராம் மட்டும் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதில் பாருங்கள், பிசிஏ டிபார்ட்மெண்ட் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். என்னோடய ஆன்லைன் சர்வர், இது வந்து நம்ம லோக்கல் சர்வர், இதை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். என்னோடய ஆன்லைன் சர்வர் டேட்டாபேஸ் இருக்க பார்த்தீங்களா, அது ஸ்டூடெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷனில் டிஃபால்ட்டாக நாம் லோக்கலில் போடும்போது யூசர்ஸ்லாம் நம்ம போட்டிருப்போம். இது எல்லாத்தையுமே நான் ட்ரங்கேட் பண்ணிடுறேன். இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம், எப்படி நம்ம ஆன்லைனில் கொடுத்த டேட்டாபேஸ் வந்து டேட்டாபேஸ் கனெக்ஷன் கரெக்டாக நமக்கு எக்ஸிக்யூட் ஆகுதா அப்படிங்கிறத பார்த்துக்கலாம், சரிங்களா? இப்போ இங்கே பாருங்கள், நான் ப்ரௌஸ் பண்ணிடுறேன். இல்லை, எனக்கு எம்டி கண்டென்ட் எதுவுமே இல்லை. இப்போ நான் வேல்யூ கொடுத்துட்டேன், நான் சேவ் கொடுக்குறேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேட்டாபேஸில் எனக்கு சேவ் ஆகிடுச்சு, யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ். பார்த்தீங்கன்னா எனக்கு யூசர் டேட்டாபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரௌஸ் பண்ணி பார்க்கும்போது என்னோடய ஆன்லைன் டேட்டாபேஸில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இது சேவ் ஆகிடுச்சு, சரிங்களா? இன்கேஸ் நீங்கள் ஆண்ட்ராய்ட் ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆண்ட்ராய்ட் ப்ராஜெக்ட் பிஹெச்பி மை அட்மின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணி MySQL யூஸ் பண்ணி பிஹெச்பி யூஸ் பண்ணி ஆண்ட்ராய்டில் ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸை நம்மளால் பண்ண முடியும். ஃபியூச்சர் வீடியோஸில் நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணலாம்னா, ஆண்ட்ராய்ட் வீடியோஸ் நம்ம கண்டிப்பாக போட போகிறோம். நீங்கள் நம்ம வீடியோஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டச்சில் இருங்க, ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.